மந்த்ராலயம். ஜாதி மத இன பேதமின்றி கோடானு கோடி மக்களின் குறைகளை தீர்க்கும் அருட்பெரும் சக்தி மையம்தான் மந்த்ராலயம். விஞ்ஞானமே வியக்கும் பல விந்தைகளை ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதங்களில் அரங்கேற்றி இம்மானுட சமுதாயத்தின் குறைகளுக்கு ஒரு வடிகாலாய் விளங்கும் வியக்கத்தக்க புனித ஸ்தலம்தான் மந்த்ராலயம். அரங்கேறும் அனைத்து அற்புதத்திற்கும் மூல கர்த்தாவாக, இப்பிரபஞ்சத்தின் பிதாமகனாக, நித்திய புருஷராக நம் ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் அருள்பாலித்து வருகிறார் என்றால் அது மிகையாகாது. எண்ணிலடங்கா மகிமைகளும் மகத்துவங்களும் நிறைந்த இம்மடம் நம் குருராஜரின் வழிகாட்டுதலுடன் குரு பரம்பரையில் இதுவரையில் பல பீடாதிபதிகளை தாங்கியுள்ளது. இனிவரும் காலங்களில் இம்மடம் பாசமும் நேசமும் கொண்ட இவர் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு விஜயம் செய்திருக்கிறார். ஜன்மபூமிஷ்சா சொர்க்காதபி கரியசின்னு ஒருத்தருக்கு முக்கியமானது ரெண்டு, ஒன்னு ஜனனி அம்மா, ரெண்டாவது ஜன்மபூமி. இந்த ராகவேந்திரருக்கு ரொம்ப பிரியமான இடம் புவனகிரி. எதுக்காகனா சொர்க்கத்தையும் மிகலானது அவர் பிறந்த இடம். ராகவேந்திரர் பிறந்தது சிதம்பர பக்கத்தில் இருக்கிற இந்த புவனகிரியில் தான் பிறந்தது. தமிழக பக்தர்களின் பாசத்திற்குரியவராய், அன்பிற்குரியவராய், பக்திக்குரியவராய் விளங்கி வரும் ராஜா பவமானாச்சார் சமீபத்தில் மந்த்ராலயத்தில் நடைபெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த குருஜி ஸ்ரீ ராகவேந்திர ஆச்சாரின் சென்னை மற்றும் விழுப்புரம் மந்த்ராலய புனித யாத்ரா சங்கத்தின் 3000 மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்ட 25 வெள்ளி விழா நிகழ்ச்சியை தம் தலைமையில் நடத்தினார். அருகே ராகவேந்திரம் துங்கா நதி ஓரம் துந்தாவனம் துவாரகை அருகே ராகவேந்திரம் தூயவன் அருள்முகம் சந்திரபிம்பம் தூயவன் அருள்முகம் சந்திரபிம்பம் மந்த்ராலயம் ஜீவ மந்த்ராலயம் மூல மந்த்ராலயம். ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பிறந்த இடமான தமிழகத்தில் அமைந்துள்ள புவனகிரி மீது தீராத பக்தி கொண்ட இவர் புவனகிரியில் நடைபெற்ற பல வைபவங்களுக்கு முன்னிலை வகித்துள்ளார். பண்பின் வடிவாக, அன்பின் உருவாக, பக்தியின் சுரூபமாக விளங்கும் இவர் மீது எல்லாம் வல்ல ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் கடைக்கண் பார்வை பூரணமாகப்பட்டது. ஆம், அவரின்றி ஒரு அணுவும் அசையாது. நம் குருராஜரின் ஆணைப்படி 25/5/2013 சனிக்கிழமை காலை சுமார் 9 அளவில் பெங்களூரில் இருந்து சுமார் 350 தொலைவில் வரதா நதி பாயும் ஒசரெட்டி என்கிற கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தீரேந்திர தீர்த்தர் மற்றும் சுசீலேந்திர தீர்த்தர் மடத்தில் மந்த்ராலய மடத்தின் தலைமை பீடாதிபதிகளான
ஸ்ரீ சுயதீந்திர தீர்த்தர் சுவாமிகளின் பொற்கரங்களால் ராஜா ஸ்ரீ பவமானாச்சாரியார் அவர்களுக்கு இளைய பீடாதிபதிகளாக முடிசூட்டு விழா நடைபெற்றது. ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்தர் என்கிற நாமகரணமும் வழங்கப்பட்டது. ஸ்ரீராம ராம ராமேதி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம பரானனே ராம நாம நம் குரு ராஜரின் பூரண அருளாசியை பெற்றவராய் கோடானு கோடி பக்தர்களின் நல்வாழ்வுக்காக என்றென்றும் குருராஜரிடம் பிரார்த்திப்பவராய் தமது நல்ல அருளை வழங்கவிருக்கும் மந்த்ராலய மடத்தின் இளைய பீடாதிபதி ஸ்ரீ சுபதீந்திர தீர்த்தர் அவர்கள் நம் தொலைக்காட்சியில் ஸ்ரீ ராகவேந்திர விஜயத்திற்கு வழங்கிய பிரத்யேக அருளாசியுரை. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஆபாதமௌலி பரியந்தம் குருணாம் ஆக்ருதிம் ஸ்மரேத் தேன விக்னாஹ ப்ரணஷ்யந்தி சித்யந்தி ச மனோரதாஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. சர்வேபி சுகினஸ் சந்து, சர்வே சந்து நிராமயாஹ, சர்வே பத்ராணி பஷ்யந்து, சர்வே சுகுணசாலினஹ. அதாவது உலகத்திலே தெய்வம் சொன்னால் வெங்கடாச்சலபதி, குருன்னு சொன்னால் மந்த்ராலய ராகவேந்திர சுவாமி அவர். இது இந்த ராகவேந்திர சுவாமி அவர் நம்ம பவித்திரமான தமிழ்நாட்டில் சிதம்பர பக்கத்தில் இருக்கிற புவனகிரியிலே பிறந்து தஞ்சாவூரில் பீட்டம் வாங்கி கும்பகோணத்தில் அவரெல்லாம் படைத்து தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணி தமிழ்நாடு ஜனங்களுக்கு அனுகிரகம் அருள் கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ராகவேந்திர சுவாமியோருடைய டிவோட்டீஸ் எல்லா இடத்துலையும் இருக்கார். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரொம்ப விசேஷமாக டிவோட்டீஸ் எல்லாம் இருக்காங்க. தமிழ்நாடு பற்றி சொல்லும்போது பாகவதத்தில் சொல்கிறாங்க, பக்தியுடைய நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஜனங்களுக்கு முக்கியமானது பக்தி தான். பக்தி மூலமாய் பிரபத்தி மூலமாய் அந்த சுவாமியுடைய கைங்கரியம் பண்ணி அவருடைய அனுகிரகம் சம்பாதிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஜனங்கள் பற்றி ராகவேந்திரருக்கு ரொம்ப பிரியம். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்கள் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு ஜனங்கள் பற்றி ராகவேந்திரர் அவர் பிறந்த நாள், அவர் இருந்த நாள், அவர் சஞ்சாரம் பண்ண நாள் அது தமிழ்நாடு தான். இந்த மாதிரி நம்ம தமிழ்நாடுல இருக்க எல்லா டிவோட்டீஸுக்கும் இந்த மூலமாகி சந்தேஷம் கொடுக்கறது என்னன்னா, நீங்கள் எல்லாரும் பக்தியாகி பூஜை கைங்கரியம் பண்ணணும். அந்த சுவாமி ராகவேந்திரோட பற்றி பஜனை அவருடைய பூஜை கைங்கரியம் எல்லாம் அவசியமாக பண்ணணும். அவருடைய அருள் நம்மளுக்கு எல்லாருக்கும் சதா இருக்குது. இந்த தமிழ்நாடு ஜனங்கள் எப்போ மந்த்ராலயத்துக்கு வந்தாலும் விசேஷமான ஒரு தரிசனம் பற்றி அவருடைய அனுகிரகம் பற்றி அவருக்கு அவகாசம் எல்லாம் உண்டு. நிறைய ஜனங்கள் எல்லாம் மந்த்ராலயத்துக்கு வந்து சுவாமி கைங்கரியத்தில் நீங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி சுவாமிக்கு சந்தோஷம் ஒரு கொடுக்கணும், அவரோட அனுகிரகம் சம்பாதிச்சு உங்களுக்கும் சந்தோஷம் ஆகணும். நிச்சயமாக எல்லா நம்ம தமிழ்நாடு டிவோட்டியவருக்கு இந்த ராகவேந்திர சுவாமியுடைய பீட்டத்தில் உட்கார்ந்து 40th பீடாதிபதியாகி என்ன எங்களுடைய குரு அனுகிரகம் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. அவருடைய மார்க்கதர்சனத்தில் நாங்கள் எல்லா பூஜை கைங்கரியம் எல்லாம் பண்ணி பக்தாளுக்கு எல்லா விதமான சௌகரியம் பண்ணுறதுக்காக மட்டம் சித்தமாக இருக்குது. மந்த்ராலயத்தில் யாருக்கும் எதுவும் சிரமம் இல்லை, கஷ்டங்கள் இல்லை. எல்லா விதமான சௌகரியங்கள் நம்ம மட்டத்து மூலமாக நடந்திருக்கு. என்ன வேணாலும் மந்த்ராலயத்தில் தமிழ்நாடு ஜனங்களுக்கு ஒரு பிரத்யேகமாக இருக்குதுன்னு இந்த மூலமாக நாங்கள் சொல்லிட்டுருக்கோம். இந்த சுவாமி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும், யாருக்கு படிப்பு இல்லை படிப்பு,
யாருக்கு கல்யாணம் ஆகலை அவருக்கு கல்யாணங்கள், யாருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்து, யாருக்கு பணம் பற்றி ரொம்ப கஷ்டம் இருக்குது அவருக்கு பணம் கொடுத்து, யாருக்கு வீடு கட்டணும்னு மனசில் இருக்குது அவருக்கு எல்லாம் வீடு எல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்து, எல்லா விதமான சன்மங்கலங்கள், யாருக்கு சந்தானங்கள் இல்லை அவருக்கு எல்லா சந்தானம் கொடுத்து நல்லா வச்சு அவருடைய ஆனந்தமாய் நிம்மதியாக இருக்கிற மாதிரி சுவாமியார் அனுகிரகம் பண்ணுறாருன்னு இந்த மூலமாகி நாங்கள் உத்தரவு கொடுத்துட்டுருக்கோம். எல்லாம் நம்ம தமிழ்நாடு டிவோட்டி அவர்னு ரொம்ப சந்தோஷமாகி நிம்மதியாகி ஆனந்தமாகி ஒரு ஆஹ்வானம் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாரும் மந்திராலயத்தை வந்து ராகவேந்திர சுவாமியுடைய கைங்கரியத்தில் நீங்கள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு இந்த மூலமாகி நான் சொல்லிட்டுருக்கோம்.